மலை நீர் தேங்க வேண்டிய குட்டை குளங்கள் ஆறுகள் இவையெல்லாம் குடூரமான உணவு விடுதிகளாக மாறியுள்ளன. மலை நீர் ஓட வேண்டிய ஆறுகளில் சாலை நீரும் சாக்கடை நீரும் குடிபெயர்ந்துள்ளன. அது மட்டுமா, ஆற்றங்கரைகளில் தங்க பரப்பன மணமேடுகள் நிரம்ப வேண்டிய இடமெல்லாம் நெகிழி மலைகள் குவிந்து அழுக்குற காட்சி அளிக்கின்றன. இவ்வாறு தீர்க்கும் திசையெல்லாம் நெகிழி நாதம் ஆதிக்கமாய் இருக்கிறது இன்று நம் பூமியில். இந்த நெகிழி ஒழிப்பை பற்றி இன்று நான் இனியோர் விடி செய்வோம், அதை என்ன காப்போம் என்ற வழியில் பாரதியின் வாக்கை காப்பாற்ற பேச போகிறேன். நெகிழி என்னும் வேதி பொருளே, வேதனை தரும் வேடிக்கை பொருளே, காணும் இடமெல்லாம் நீரே காட்சி பொருளே, நீரை அழித்தாய், கால்நடைகளை காணா பொருளாக்கினாய், உனக்கு உருவம் கொடுத்தோம் நாங்கள், ஆனால் நீயோ உயிரை குடிக்கும் எமனாய் மாறியது ஏனோ. காலை எழுந்தவுடன் பல் துளக்கும் தூரிகை முதல் இரவு படுக்கும் படுக்கை வரை உன் ஆதிக்கம் எங்கே எங்களது இயற்கை அன்னை நின்னொளி காணாமல் போனதே உன்னால். நெகிழி உன் பெயரிலே கிளி என்று உள்ளது. உன்னை கிழித்து தூள் தூளாக்கி எங்கு கரைப்பது என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் உன் பயன்பாடு இல்லாமல் பாரினில் எங்களால் பாட முடியும். இயற்கை நமது நம்பிக்கை, இயற்கையை காத்தாலே நமது கடமை. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. ஆம், இனி காலை எழுந்தவுடன் பல் துளக்க நெகிழி தூரிகே எதற்கு? ஆளும் வேலும் இருக்க தலை வாழையில் இருக்க நெகிழி தட்டு எதற்கு? மூங்கில் குடிநீர் பாட்டில் இருக்க நெகிழி குட்டி எதற்கு? சணல் காகித பை இருக்க நெகிழி பை எதற்கு? பனையோடு இருக்க நெகிழி பொருட்களை அறவே நீக்குவது நமது கடமை என்றோ? விலகும் பஞ்சு மெத்தை இருக்க கோலை பாயிருக்க நீண்ட ஆயை குறைக்கும் நெகிழி படுக்கைகள் தான் நமக்கு எதற்கு எதற்கு? கூடியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரடி உலகை வேரோடு சாய்ப்போம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். நெகிழி என்னும் கெட்ட பொருளை இல்லாத உலகை நாம் படிப்போமாக. நெகிழியற்ற நிலம் படிப்போம், நெகிழியற்ற உலகம் படிப்போம். தேசம் காக்க நேசம் கொண்டு சொல்கிறேன். இயற்கை அன்னையின் மடியில் தவிழும் பிள்ளைகளாய் மாறி இனி ஒரு விடி செய்வோம், அதை என்னாலும் காப்போம் என் பாரதியின் வாக்கில் வாழ்வோமாக என்று கூறிய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.